வணக்கம் நண்பர்களே. நீண்ட நாட்களில் நான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலைன்னா, எந்த ஒரு குரூடு சம்மந்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து ஷேர் பண்ணலை. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 28, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. நம்ம திங்கக்கிழமை ட்ரேடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக தான், நம்ம எப்பயுமே இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாருமே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படி என்ன எதுங்கிறத பார்த்துடலாம். நம்ம இப்போ இன்றைக்கி என்ன டாட் காம் நான் எடுத்து யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்லிடுறேன். investing.com அப்படிங்கிறத நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சுன்னா எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறத இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறது மூலமாக நம்மளால் ஒரு 70-80% வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதற்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது. அதோட கால்குலேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. 30 minutes டைம் ஃப்ரேம் நான் எடுத்திருக்கேன் இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு. அதைத்தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது இன்னும் கொஞ்சம் நான் சுருக்கி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா 2614 அங்கே ரீச் ஆகிட்டு மெல்ல மெல்ல மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த 16ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹை கொடுத்துருக்கு. ஒரு 8:30 2974 நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னா 74-71 அதிலே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கரெக்டாக வந்து அந்த முடிஞ்சிருக்கிறது. அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இது வந்து நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்ல ஹரிசாண்டல் லைன் ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ இதை எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளேயும் கரெக்டாக வந்து மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா 2976 அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். உடைக்கல, மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி அதோட ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன இருக்குது, மறுபடியும் ஒரு அப்பு வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி கொஞ்சம் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல ஆகி மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. அப்படியே மார்க்கெட்டு மறுபடியும் மார்க்கெட் இறங்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 19ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல அப் கொடுத்துட்டு மேலே போயிட்டு அப்படியே மார்க்கெட் 23ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மேலேயே இருந்திருக்கு. 3156 வரைக்கும் போயிருக்கு. அது வந்து அன்றைய நாளோட அதாவது 23ஆம் தேதியோட ஒரு ஹை. அப்படி கொடுத்துட்டு மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி என்ன இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரியே தான் இந்த 2974 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டு மேலேயே போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்திருக்கு. இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து பார்க்கும்போது என்ன ஒரு வியூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்போ சப்போஸ் நல்ல மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்கக்கிழமை நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நல்ல ஒரு ஃபேவராக அமைஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த இடத்துல கரெக்டாக 2842 இந்த இடத்துல மறுபடியும் இந்த மிடில் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு சப்போஸ் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா கட்டாயம் 2928 இந்த ட்ரெண்டை வந்து ஒன்லி பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சரி, இப்போ நம்ம சொல்கிறது இந்த மிடில் லைனு இந்த கீழே இப்படி ஓப்பன் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் மார்க்கெட்டு இங்கனக்குள்ளே ஓப்பன் ஆகிருந்துச்சு அப்படின்னா இதோட ட்ரெண்டு வந்து கொஞ்சம் மாறும். அதுக்காண்டி தான் இந்த டாட் வச்ச லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ரெண்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த பிட்வீன் கேப்பில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இதை கால்குலேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம், இவ்வளோ நாளாக கீழேயே மூவ் ஆகிட்டு இருந்தது மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகலாம், 3154 ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரியான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம நாளைக்கு மார்க்கெட்டோட நிலவரத்தை பொறுத்து தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். மார்க்கெட் டவுனில் போகுதா இல்லை அப்பில் போகுதா அப்படிங்கிறத இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி 70-80% நம்மளால் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்மளால் மணி ஏர்னிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.